நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 380,000 கடந்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர்களின் எண்ணிக்கை 200,000 தாண்டியுள்ளது. இது 54.12% என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று 2வது நாளாக 2,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 395,048 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இந்த தொற்றால் 124,331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,893 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 62,773 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 53,116 பேர் பாதிக்கப்பட்டு 2,035 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,569 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 26,141 பேர் பாதிக்கப்பட்டு 1,618 பேர் உயிரிழந்தனர். 18,159 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,785 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 488 குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,638 உள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 11,582 பேர் பாதிக்கப்பட்டு 495 பேர் உயிரிழந்துள்ளனர். 8,748 பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் 14,156 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 333 பேர் உயிரிழந்துள்ளனர். 10,997 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று 2வது நாளாக 2,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2,115 பேர் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 54,449 அதிகரித்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1,630 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 30,271 உயர்ந்துள்ளது. மேலும் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 666 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,322 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 38,327 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 27,537 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 827,980 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 55.60% பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.